தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் ஒரு வாரத்தில் மூடப்படும் என்ற அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்குது. அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கம் மிக படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் ஊரடங்கு தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் கொரோனா இரண்டாம் அலை படிப்படியாக குறைந்து வரும் அதே நேரத்தில் அந்த கொரோனா மூன்றாம் அலை, அதாவது டெல்டா பிளஸ் வைரஸ் ஆனது பரவி வருகிறது. இந்தியாவில் இதுவரை 40 மேற்பட்டோரிடம் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் 9 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. அது 3 மாவட்டங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த டெல்டா பிளஸ் வைரஸின் சோதனையானது கோவையிலும் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசானது மாநில அரசுகளுக்கு கொரோனா மூன்றாம் அலையானது எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும், அதனால் எச்சரிக்கையாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கான இந்த கொரோனா தடுப்பூசியானது 2 பிரிவுகளாக பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் 2 முதல் 12 வரை உள்ளவர்களுக்கான தடுப்பூசி மற்றும் 12 மேற்பட்டு 18 தடுப்பூசி, 2 வகையான தடுப்பூசிகளுக்கும் தற்போது ஆய்வு நடத்த அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான தடுப்பூசியான நோவாவேக்ஸ் தடுப்பூசியினை தயாரிக்க சீரம் நிறுவனமானது அரசிடம் அனுமதி கேட்கிறது. இந்த நிலையில் சென்னையில் ஒரு சில இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மதுபான கடையை ஒரு வாரத்துக்கு மேலாக மூடப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா மூன்றாம் அலையின் தாக்கம் தீவிரமாக இருப்பின் எப்போது வேணாலும் ஊரடங்கு அறிவிக்கப்படலாம், அப்போது மதுபான கடைகள் மூடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம டாஸ்மாக் கடைகள் மூடுவது பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.